श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि भारद्वाज कुलाभिषित किरण श्री श्रीनिवासाद् गुरोः लब्ध श्रीधर चक्रलाञ्चन विधिम् रङ्गेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरम् तदीय करुणा सम्प्राप्त सज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्रीमाधवर्यम् गुरुम् श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदारविन्दसेवोपलब्धनिगमान्तयुगान्तरङ्गम् वैराग्यभाग्यनिरवध्यगुणप्रकर्षम् वन्दे सदा वरदलक्ष्मणयोगिवर्यम् श्रीशैलवंशनिजतातण्डसिंहसूरेः पादाम्बुजप्रणयिनम् तदवाप्तमन्त्रम् श्रीमन्दसिंहगुरुवर्य कृपासबोधम् श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे. அடியன் எத்தனையோ ஆச்சாரியாளுக்கு கிருதஜத்தையோட இருக்க வேண்டியவன். ஒருத்தர் ரெண்டு பேர்னு இல்லாத அளவுக்கு நிறைய பேருண்ட அங்கங்க கிரகிச்சிருக்கேன் விஷயங்களை. ஆனால் பிரதானமாக அடியனுக்கு சமாசேன ஆச்சாரியர் எங்க தாத்தா, அவருக்கு ஆச்சாரியர் டெங்கினிகோட்ட சுவாமி, அப்புறம் அடியனுக்கு காலக்ஷேப ஆச்சாரியர் வல்லிபுரம் மாதவாச்சார் சுவாமின்ட்டு அவர் பரக்கால மடத்தினுடைய ஆஸ்தான வித்வானாக எழுந்திருந்தவர். அவர் 80 திருநட்சத்திரத்துக்கு மேல அவருண்ட அடியன் காலக்ஷேபம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. அவரும் ஈயுண்ணி வம்சத்தை சேர்ந்தவர்ன்றதுனால அடியன் அவரை ஆசிரியிச்சேன். அதில் அடியனுக்கு பரசமர்ப்பணம் நால் பாக்கம் சுவாமின்ட ஐயா சுவாமினா எல்லாருக்கும் தெரியும், அதனால தனியா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவளுடைய கிருப்பைக்கெல்லாம் பாத்திரம் ஆயிருக்கேன். ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச வரையில் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த லக்ஷ்மி சஹஸ்ரம் அப்படின்ற கிரந்தமானது ஒரு எல்லா விதமான வைசிஷ்டியத்தோட சேர்ந்தது. பக்திரு வைசிஷ்டியமும் உண்டதுக்கு விஷய வைலட்சண்யம் பக்திரு வைலட்சண்யம்ன்றதாக சொல்லுவா. அது மாதிரி வக்தாவும் ரொம்ப வசந்த வம்சத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி விஷயமும் லக்ஷ்மி விஷயகமா, அதுக்கு முன்ன பெரியவாள்லாம் அனுபவிச்ச விஷயங்கள். லக்ஷ்மி விஷயத்துல எவ்வளவு நம்மளுக்கு சொன்னாலும் அவ்வளவுக்கு சந்தோஷங்கள் நம்மளுக்கு மனசுல ஏற்படுறது. அந்த மேலும் பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல எவ்வளவு அழகா எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு சாஸ்திரார்த்தங்களை சேர்த்து தொகுத்து லக்ஷ்மி விஷயமா நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவையும் கொடுத்துருக்கார். வியாக்கியாத்தாக்களும் நன்னா அதை விஸ்தாரமா வியாக்கியானங்கள்லாம் பண்ணிட்டுருக்கா. அப்பப்ப உபன்யாசத்துலேயே நிறைய ஸ்லோகங்கள் எடுத்து சாதிக்கிறா. நீங்களாம் நிறைய கேட்டுட்டு இருக்கீங்கோ. திருப்பி ரெப்படிஷன் இல்லாம சொல்லணும்னு ஒரு ஆசை. புது விஷயங்கள் எதனா இருந்தா அது சொல்லணும்னு ஆசை. அதே மாதிரி ஸ்ரீஸ்துதியிலையும் சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா லக்ஷ்மி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாம ஸ்ரீசூக்த பாஷ்யம், அப்புறம் கத்யத்ரய பாஷ்யங்கள், அப்புறம் சதுஷ்லோகி பாஷ்யம், இதெல்லாம் சுவாமி தேசிகன் லக்ஷ்மியை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கார். அவ்வளவையும் மனசுல ஏத்துண்டு வெங்கடாத்வரி சுவாமி, அரசாணிப்பாள வெங்கடாத்வரி சுவாமி இந்த கிரந்தத்தை எழுதியிருக்கார். அவருக்கு வாக்பட்டுத்துவம், அற்புதமான ஒரு ஒரு வாக்பட்டுத்துவம் இருக்கிறதுனால லக்ஷ்மியே இந்த இவர் தான் செலக்ட் பண்ணி இவர் மூலமா இந்த காரியம் ஆகணும்ன்றதாக சங்கல்பிச்சிருக்கா அப்படின்றதுல ஒரு விதமான சந்தேகமும் இல்லாத அளவுக்கு கிரந்தமானது அமைஞ்சிருக்கு. லோகத்துல எல்லாரும் பாராயணம் பண்றா. பாம்பே போனா ஒரு 100-200 லேடிஸ் அவா குரூப்பா இருந்துட்டு ரொம்ப அற்புதமா பாராயணம் பண்றா. அமெரிக்காவிலயும் நிறைய பேர் அதை பாராயணம் பண்றதா அப்படின் கேட்டுட்டு இருக்கேன், கேள்விப்படுறேன். அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவாளும் நிறைய ஆரம்பிச்சுட்டா. இத நன்னா லக்ஷ்மி சாஸ்திரத்தை இது பெல் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாதுகா சாஸ்திரத்துக்கு அப்புறம் லக்ஷ்மி சாஸ்திரத்துக்கு ஒரு பெரிய பிரசித்தி ஏற்பட்டிருக்கிறதுனால அதை நம்ம விஷயமா எடுத்துட்டது அடியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல எவ்வளவு பெருமை அடியனால சேர்க்க முடியும்லாம் தெரியாது. அடியன் சொல்றதுனாலேயே அடியனுக்கு பெருமை சேர்ந்துருன்றது ஒட்டி நிச்சயம். எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே அப்படின்னு சாச்சா மாதிரி லக்ஷ்மி சாஸ்திரத்தை எப்படி சொன்னாலும் அது சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா சாஸ்திர விருத்தமா சொல்ல போறதில்லை. பெரியவாளத்துல காலக்ஷேபம் பண்றதுனால காலக்ஷேபம் பண்ண கிரந்தங்களை பிரதி தினம் அவலோகனம் பண்றதுனாலையும் மேல அதையே காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கிறதுனாலையும் அது சாஸ்திர விருத்தமான ஒரு பத்தியை மனசு பிடிக்காது. அதனால மனசு வந்து அதை போய் கேப்சர் பண்ணாது. அதனால அந்த மாதிரியான ஒரு ஒரு சௌகரியத்தை பெருமாள் அனுகிரகிக்கணும்ன்றதாக பெருமாளுடைய தாயாரிடத்திலையும் பிரார்த்திக்கிறேன். அதை வந்து பட்டரே பிரார்த்திக்கிறார்.
பட்டர் ஒரு இடத்துல பகுமுகைய வாணி விலசிதம் அப்படின்னு சாதிக்கிறார். எனக்கு வந்து நல்ல ஒரு வாணியை கொடுக்கணும், பகுமுகைய வாணி விலசிதம் எப்படி இருக்கணும், பதானாம் சௌபிராத்ராத் அனிமிஷ நிஷேத்யம் ஸ்ரவணயோகோ துவமேவ ஸ்ரீர் மக்யம் பகுமுகைய வாணி விலசிதம் அப்படின்றதாக ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரியா அரியனுக்கு இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவால் கேட்கச்ச அது எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அரியனுடைய வாணியையும் பகுமுகையான்றதாக லக்ஷ்மியை பிரார்த்திக்கிறேன் முதல்ல. அப்புறம் அது எனக்கு வந்து இந்த லக்ஷ்மி சாஸ்திரத்துல ஒரு உற்சாகத்தை முதல் முதல்ல ஆரம்பிச்சு வச்ச நாவல்பாக்கம் யஜ்யம் சுவாமி அவருக்கு அது என்னுடைய பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த சுவாமியானவர் தன்னுடைய தாத்தாவான அக்னிஹோத்திரம் சுவாமி, அதாவது அங்க யஜ்வா சுவாமின்னு, அவரிடத்துல இந்த கிரந்தத்தை ரொம்ப கிரமமா அத்தியனம் பண்ணியிருக்கார். லக்ஷ்மி சாஸ்திரத்தை அவர் லீவ் கிடைக்கிற சமயத்துல எல்லாம் தாத்தா கிட்ட போய் உட்காந்து இந்த கிரந்தத்தை நல்லா கேட்டிருக்கார். அவர் வந்து அடியனுக்கு இந்த கிரந்தத்தை பத்தி அடிக்கடி சாதிச்சிருக்கார். இது அற்புதமான கிரந்தம்னுட்டு சில சில அபூர்வமான விஷயங்கள் எல்லாமும் சாதிச்சிருக்கார். அவருக்கு எங்கேந்திரா இது கிரகிச்சார் அப்படின்னாக்கா, அவர் அது வந்து நாவல் பாக்கத்துல பரம்பரையாவே இந்த லக்ஷ்மி சஹஸ்திரத்தை அவ பெரியவா வந்து கிரகிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது அவளுக்கு. அத வந்து சதக்ரத்து வம்ச விலாசகான்னு ஒரு கிரந்தம் இருக்கு அவ அந்த ஊர்ல, நாவல் பாக்கத்தினுடைய சதக்ரத்து வம்சம்னு சொல்லுவா. அந்த சதக்ரத்து வம்சத்துல வந்த பெரியவாள்லாம் அன்னையாரி மகாதேசிகன் வரையிலான பெரியவாளுடைய பெரியவாள், அதுக்கப்புறம் வந்த பெரியவாளுடைய திருநாமங்கள் அவளுடைய சரித்திரங்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்கா அதுல. அதுல ராமானுஜாச்சாரன்ட்டு அன்னையாரி மகாதேசிகனுக்கு முன்ன எழுதியிருந்தார் ஒரு சுவாமி. அந்த சுவாமி வந்து வெங்கடாத்துரை சுவாமியினுடைய மருமானா அமைஞ்சிருந்தார். ஏன்னா அரசாணிப்பாளையக்கும் நாவல் பாக்கத்துக்கும் அப்ப தொடர்பு இருந்திருக்கு. அந்த சுவாமி வந்து என்ன பண்றாரு, சின்ன வயசுல அம்மாவோட லீவுக்கு போற சமயங்கள் ஏதோ ஏதோ அவகாசம் சமயத்துல போகச்சு அங்க, அப்பெல்லாம் லீவுன்னு ஒண்ணு கிடையாது இல்லையா, எப்பவுமே லீவு தான் அப்போ, ஆனா எப்பவும் வாசிட்டே இருப்பா. அதனால அவளுக்கு வந்து ஒரு என்ன அந்த காலத்துல சந்தோஷம் என்ன இருந்ததுன்னா, எண்டிகோ போய் வாசிக்கிறதுன்னு இல்லாம எப்பவும் வாசிக்கிறதே அவளுக்கு அந்த ஒரு பகவத் கைங்கரியமா நினைச்சுன்னு பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு வசந்த காலத்துல அந்த சுவாமியானவர் வெங்கடாத்ரி சுவாமியின்றியே கிரகிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அவருக்கு கிடைச்சது. அவர் நாவல் பாக்கத்துக்கு வந்து எழுதி அந்த கிரந்தத்தை பரம்பரையா சொல்லி கொடுத்துன்னு வந்திருக்கார். அது அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ணன் சுவாமி வரையிலாக அது வந்து அதுக்கப்புறம் அடியனுக்கு அவரால் ஒரு புரோத்சாகனம் கிடைச்சு இந்த கிரந்தத்தை அடியன் ஒரு தடவை ரெக்கார்டிங் பண்ணி அது கூட வெப்பில் அவைலபிளா இருக்கு. ஈயுண்ணி விஜயராகவன் அப்படின்னு போட்டா, வேலூர் ஈயுண்ணி அப்படின்னு போட்டாலே வந்து லக்ஷ்மி சாஸ்திரம் எல்லாமே வரும் அதுல. அப்படியே என்னென்னலாம் ரெக்கார்ட் பண்ணணும், அந்த சம்பிரதாயத்தினுடைய எல்லா கிரந்தங்களும் ரெக்கார்டிங் அவைலபிள் அது. அவ கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிளுக்கு வச்சிருப்பா அதுல, பட் மற்றபடி அதை அப்ரோச் பண்ணா அதெல்லாம் கிடைக்கும், அவைலபிள் அதானே. அது இது மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனோட இந்த லக்ஷ்மி சாஸ்திரத்தை அதை நான் ஆரம்பிக்கிறேன். இதுல வந்து முதல் ஸ்லோகமே ரொம்ப அற்புதமான மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகம் எதுக்கு பண்ணுவாள்னா, அதை பத்தி ரொம்ப விஸ்தாரம் பண்ணாம விக்னங்கள்லாம் இல்லாம நிறைவேறணும் இந்த கிரந்தம் அப்படின்றத உத்தேசியம் பண்ணி, அதை வந்து சிஷ்யா இல்லாம அவாவா கிரந்தம் எழுதிச்ச ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்காக கிரந்தத்திலேயே அதை சேர்த்துடுறான். அவள் வந்து ஒரு விக்னமே இது மாதிரி நல்ல பெரிய கவிகள் பகவத் கிருப்பையில ஆரம்பிக்கிறதுனால அவளுக்கு நிர்விக்னமா இருந்தாலும் கூட, விக்னமே இல்லாம இருந்தா கூட அந்த கிரந்தத்துல ஆரம்பிக்கிறச்ச எழுதுறதுக்கு காரணம் சிஷ்யாலும் இதே மாதிரி பண்ணணும்ன்ற ஒரு உத்தேசம் தான். அதையும் ஆரம்பிக்கச்சியே ஒரு அற்புதமான ஒரு லக்ஷ்மி வாசிக்கும் லக்ஷ்மின்ற சப்தத்தோட ஆரம்பிக்கிறார். அந்த லக்ஷ்மி சஹஸ்ரத்தை லக்ஷ்மின்ற சப்தத்தோட ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கு. அந்த ஸ்லோகத்தை முதல்ல வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் விஸ்தாரமா கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்றேன். ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் இன்னைக்கு ரெண்டு ஸ்லோகம் பார்த்தாலே நம்மளுக்கு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு கொஞ்சம் சீக்கிரம் போகணும், எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்லோகம் சொல்லணும்ன்றதெல்லாம் நிர்ணயம் பண்ணிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் யாவத் சக்கியம் சொல்லி, யாவத் சக்கியம்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லி இந்த கைங்கரியத்தை நல்லா பண்ணணும், ரொம்ப அழகா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா புரிஞ்சுக்கிறவா எந்த லெவல் புரிஞ்சுப்பா அப்படின்னு அது எனக்கு தெரியாதானபடினாலையும், இனிஷியலா சில பேருக்கு வந்து என்னடா அது இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கே, பெரிய பெரிய விஷயங்களா இருக்கே, அதெல்லாம் நம்மளுக்கு புரியுமா அப்படின்ட்டு யாரும் ஓடி போயிடக்கூடாதுன்றதுனாலையும் அதை ஒரு மீடியமான ஒரு லெவல்ல வச்சுக்கிறேன். எல்லாருக்கும் புரியணும்ன்றது தான் முக்கிய உத்தேசியம். இந்த கிரந்தத்தை நிறைய பேர் முற்று பண்ணியிருக்கா, பாராயணம் பண்றா, அந்த மாதிரி மனுஷியெல்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்திரீகளா இருக்கட்டும் புருஷாலா இருக்கட்டும் அவ இத அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டு நாலு தடவை அர்த்தானுசந்தானத்தோட ஒரு ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணாள்னா
அதுக்கான பலன்றது ரொம்ப விசேஷமானது. விசேஷமானது என்னன்னா பிரத்யமாவே பலன் கிடைக்கும். பிரத்யமான பலன் என்னன்னா காவியத்துக்கு வந்து ஒரு சாமர்த்தியம் இருக்கு. சத்ய பரநிர்வர்த்தையேன்னு ஒரு பிரயோஜனம் சொல்ற. காவியம் யசசே அர்த்தகிருத்தே வியவஹார விதே சிவே தரக்ஷதையே சத்ய பரநிர்வர்த்தையே காந்தா சம்மிதத்தையா உபதேச யுஜே அப்படின்றதாக காவியங்களுக்கு பிரயோஜனம் சொல்லியிருக்கா. இது ஒரு பெரிய பிரகரணம்ன்றது, பிரகரண கிரந்தம் மாதிரி. அது லக்ஷ்மின்ற ஒரு பிரகரணத்தை வச்சு சொல்றிருக்க ஒரு அற்புதமான ஒரு காவியம். பாதுகா சாஸ்திரமும் இதுவும் ஒரு வேற விதமான ஒரு அற்புதமான ஒரு பிரகரண கிரந்தம் மாதிரியான பிரகரண காவியம்னு சொல்லலாம். அத முதல் ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறது பார்க்கலாம். லக்ஷ்மி சரணராஜீவலாட்சாலக்ஷிதவக்ஷசே விஸ்வசர்காதி லீலாய வெங்கட பிரம்மணே நமஹா. இதுல முதல்ல பதச்சேதம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. பதச்சேதம் பண்றதுன்னா பதங்களை பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது. இதுல எதிர்ப்பி லக்ஷ்மின்னு ஒரு பதம், சரணன் ஒரு பதம், ராஜீவான்னு ஒரு பதம், லாக்ஷான்னு ஒரு பதம், லக்ஷிதான்னு ஒரு பதம், வக்ஷசேன்னு ஒரு பதம் இருந்தா கூட இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் வேர்டாக மாறி சமஸ்த பதம் சமாசம் வந்து அது ஒரு உருவேர்டா மாறி. இதுதான் சம்ஸ்கிருதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே. அதனால இதை தனித்தனியா எழுத வேண்டிய அவசியம் வேற லாங்குவேஜ்ல இருக்க மாதிரி இந்த லாங்குவேஜ்ல கிடையாது. ஏன்னா ஹிந்திலேயே சொல்லணும்னா கூட லக்ஷ்மி கேது ஒரு சரணகை அப்படின்னு ஆரம்பிச்சு கே எல்லாம் போட்டு கீ எல்லாம் போட்டுதான் சொல்ல முடியும். ஒன்னா ஒரு காம்பவுண்ட் வேர்ட கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம் மற்ற லாங்குவேஜ்ல. ஆனா அது சம்ஸ்கிருதத்துல ரொம்ப சுலபமானபடியினால்தான் சுவாமி தேசிகன்லாம் கூட எல்லாரும் அந்த சமஸ்த பதங்களை உபயோகப்படுத்துறதுல, அதே சமயத்துல பியூட்டியை கொண்டு வரதுல, ஈஸினஸ் கொண்டு வரதுல, எல்லாத்துலயும் அவெல்லாம் ஒரு சாமர்த்தியமாக இருந்ததுனால்தான் மற்ற கவிகளை காட்டிலும் நம்ம சம்பிரதாயத்து கவிகள் ஏற்றம் பெறுகிறார்கள் என்று சொல்லலாம். இந்த லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லட்சித வக்ஷசே அப்படின்னு ஒரு பதம். இந்த ஒரு பதம் அப்படின்றதுக்கு என்ன கணக்கு அப்படின்னாக்க, எங்க விபக்தி எண்டிங் வருதோ, விபக்தினா அந்த ராமஹ ராமோ ராமஹா ராமம் ராமோ ராமான், ராமாய ராமேண ராமாபியாம் ராமைஹி ராமாயன் வருது. ஸோ ராமாயன்றது ஒரு ஒரு விபக்தி எண்டிங். அந்த மாதிரி வக்ஷசேன்றது சதுர்த்தி விபக்தி, அதே மாதிரி விபக்தி எண்டிங். அது அதுவரையில் விபக்தியே கிடையாது, விபக்தி எண்டிங்கே கிடையாது. லக்ஷ்மிஹின்னு சொன்னதான் விபக்தி எண்டிங், லக்ஷ்மி சரணம்னு சொன்னதா விபக்தி எண்டிங், லக்ஷ்மி சரண ராஜீவஹான்னு சொன்னாதான் விபக்தி எண்டிங், ராஜீவ் லாக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரா லாக்ஷயா லாக்ஷயா அந்த மாதிரிலாம் என்ன இருந்தாதான் விபக்தி எண்டிங், லக்ஷிதா அப்படின்னு சொன்னா விபக்தி எண்டிங், இல்லைன்னா லக்ஷிதம்னு சொன்னா விபக்தி எண்டிங். இப்போ பக்ஷசே அப்படின்றதுலதான் வந்து சதுர்த்தி விபக்தி வந்திருக்கு. அதனால இது எல்லாம் சேர்ந்து ஒரு பதம் அப்படின்னு, இல்லைன்னா அவ்யயமா இருந்தா ஒரு பதம் அதெல்லாம் தனித்தனியா வரும்போது ஒரு பதம் ஆயிடும். ஆனா லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லட்சித பக்ஷசேன்னு ஒரு பதம். ஏன்னா காம்பவுண்ட் வேர்டா வரும்போது என்ன நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னா, ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருந்தாவது கூட அதுக்கெல்லாம் எப்படி வந்து அது காயின் ஆயிருக்கு, என்ன அர்த்தத்தை சொல்றது மொத்தமா அப்படின்றத நம்ம அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா எல்லாரும் வித்வான்கள் கேட்கறதா இருந்தாலோ, இல்ல சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சவா கேட்கறதா இருந்தாலோ, அந்த விக்கிரகங்கள்லாம் சொல்லி எப்படி காயின் ஆயிருக்குன்ற பத்தியெல்லாம் சொல்லி உபன்யாசம், அது உபன்யாசம் ஆகாது, அது வந்து ஒரு வியாக்கியானம் ஆயிடும். அது வந்து பெரிய ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது. ஆனா அது இந்த ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் மக்களும். இருந்தாலும் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு வேண்டிய ஆல் அப்பாரேட்டஸ நான் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து உங்களுக்கு நல்லா சந்தோஷப்படுற மாதிரி சொல்லணும்ன்றதுதான் உத்தேசம். இதுல ஆரம்பத்திலேயே லக்ஷ்மின்ற சப்தத்துல ஆரம்பிச்சிருக்கேன். இந்த லக்ஷ்மின்ற சப்தத்துல ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு விவாதம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி யாருன்னா ஆரம்பிச்சிருக்காளான்னா, இதே சுவாமி தேசிகன் தத்துவமுக்தா கலாப ஆரம்பத்துல லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிசயாதேச சம்பர்தமானு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். அங்க லக்ஷ்மி சப்தத்தினாலேயே ஆரம்பிச்சிருக்கார். அப்புறம் நம்ம நம்மளவா கவிகளை விடுங்கோ, வேற பிரசித்தமான வேற கவிகள் நம்ம சம்பிரதாயத்துல நம்ம சப்போர்ட் பண்ணிடுவோம். அப்படின்னா வேற யாருன்னா இருந்தாக்கா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டாள்னா, லக்ஷ்மியின் தனோ துணிதரா மிதரானபேக்ஷம் சம்பு கிரந்தம் ஒண்ணு, அதனுடைய ஆரம்பத்துல லக்ஷ்மியின் தனோது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தேவதாந்திர நமஸ்காரமா இருந்தா கூட அதுல லக்ஷ்மியின் தனோது, நமக்கு அந்த தேவதையானது நமக்கு லக்ஷ்மியை லக்ஷ்மியை அதாவது வெல்த்தை அதாவது எல்லா விதமான லக்ஷ்மியையும் தனோது விஸ்தாரையது தனு விஸ்தாரேன் தாத்து தனோது அப்படின்றதாக நம்மளுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அந்த அந்த
கடவுளானவர் கொடுக்கட்டும் அப்படின்னு அங்க பிரார்த்திக்கிறதுக்கு எத்தனை தேவதாந்திர நமஸ்காரமா இருந்தா கூட அதுவே லக்ஷ்மின் தனோத்துன்னு லக்ஷ்மி வாசக லக்ஷ்மி சப்தத்தினால ஆரம்பிச்சிருக்காரு அந்த கவியும். அப்புறம் சாதாரணமா ஒரு கொஸ்டின் உண்டு, அந்த லக்ஷ்மின்ற சப்தம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல இந்த பிரகிருத்தமான ஸ்லோகத்துல அந்த முதல் கணம், கணம்லாம் எப்படி இருக்கணும், கணசுத்தின்னு ஒண்ணு உண்டு, சுத்தமான சுத்தமா இருக்கணும் கணம், கணத்துக்கெல்லாம் தேவதைகள் உண்டு. இந்த லக்ஷ்மின்ற சப்தம் இருக்கே லக்ஷ்மி ச, மூணு மூணு எழுத்து மூணு எழுத்தா பிரிச்சுக்கணும், அதுல கணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ததனம், இது லக்ஷ்மி சன்றது ச வந்து அந்த அந்திம அக்ஷரம் வந்து லகு, சன்றது லகு, அப்படின்றது குரில், நெடில் குரில் நெடில், அதுல வந்து குரிலா இருக்கு. ஒரு மாத்திரையில உச்சாரணம் பண்ற சார் சான்றதா தீர்க்கமாயிடும், அது வந்து நெடில் ஆயிடும். இப்ப சேதா இருக்கு லக்ஷ்மி சேன்னு இருக்கு, லக்ஷ்மி சரணன்ல அது வந்து வஸ்தா பதம் பிரிக்கிறது அப்படி இல்லை. இப்ப அந்த சந்த விபாகம் பண்ணச்ச மூணு மூணு அக்ஷரமா எடுத்துக்கணும், அதுல கரெக்டான பதத்துலதான் அது முடியணும்ன்ற அவசியம் கிடையாது. அது இப்ப என்ன ஆகுதுன்னா அது தகனமா இருக்கு. தகனத்துக்கு என்ன தேவதைன்னா நவகான்ற ஆகாசம் தான் தேவதை. தகனத்துக்கு எப்ப வந்து தோ வியோம சூன்யம் பலம் அப்படின்றதாக சாஸ்திரம் சொல்றது. தோ தகா அந்த தாடுற அக்ஷரத்துக்கு வியோம அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாசம் தான் தேவதை, அதுக்கு சூன்யம் தான் பலன், ஒரு பலனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்குது. அப்படிப்பட்ட தகனத்துல ஆரம்பிக்கிறாரே இந்த கிரந்தத்தை அப்படின்றதா ஒரு சாதாரணமா கேள்வி கேட்பான். நான் வந்து இந்த கணப்பாடம் எல்லாம் தெரிஞ்சு கணம்னா என்னென்ன கணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு யமாதா ராஜபான சலகம் அப்படின்னு ஒரு சூத்திரம் மாதிரி ஒண்ணு இருக்கு, யமா தா ராஜபான சலகம் அப்படின்னு அதுல தா அப்படின்றது என்னன்னாக்க யமாதா தா ராஜ அப்படி தா ராஜ அது தகணம். எதுல இந்த யமாதா அப்படின்னா யமாதா அது யகணம், மாதா ரா அப்படின்றது சர்வ தீர்க்கம், அது எல்லாமே தீர்க்கம், மாதா ரா மாதா ரா அப்படின்னு. இப்ப தா ராஜ அப்படின்னா அந்திம லகு, தா ரா அப்படின்ட்டு தீர்க்கம், ஜ வந்து ஹ்ரஸ்வம். அந்த மாதிரிதான் இந்த லக்ஷ்மி சேர்ல இந்த லான்றது ஹ்ரஸ்வம் மாதிரி தெரிஞ்சா கூட லக்ஷ்மின்ற சப்தம் சம்யுக்தமா இருக்கிறதுனால அது சம்யோகே அதுக்குனுடைய மின் அக்ஷரம் குருன்னு கணக்கான அப்படின்னால லாவும் குரு லக்ஷ்மியும் குரு, ஏன்னா சந்தியக்ஷரமானதுனாலையும் லக்ஷ்மியின் தீர்க்கம் இருக்கிறதுனாலையும் குரு அது, சாரி லக்ஷ்மின்னு தீர்க்கம் இருக்கிறதுனால அது குரு, அதுக்கு மின் அக்ஷரம் வந்து இது சந்தியுக்தமா இருக்கிறதுனால அது சம்யோகே குருன்ற சூத்திரத்தினால அது குருவாயிருது, ரெண்டு குரு, அந்திமமான சக்காரம் வந்து லகு, அதனால இது தகனத்துல சேர்றது தா ரா ச அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்ஷ்மி ச அப்படின்றது தா ரா ஜ அதோட சேர்றதுதான் அப்படின்னால இது தகனம்னு பேருது. தகனமா இருந்ததுன்னா அதுக்கு தேவதை நவஹான்னு சொல்லக்கூடிய ஆகாசம் தான் தேவதை, சூரியன்தாம் பலம்னு சொல்றதே எப்படி இத இதுல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் சொல்றதுக்கு இன்னொரு ஒரு ஒரு ஸ்லோகமானது இருக்கு. சாதாரணமா இது வந்து நோ எல்லாத்துக்கும் ஒரு என்னென்ன பலம்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது, நோ பூமிஹி கிரியமா ஸ்ரீயமா தனோதி ய ஜலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகம் எல்லாம் இப்ப விஸ்தாரமா சொல்றதுக்கு நம்ம தேவையில்லை, அதனால நான் அதை சொல்லல இப்போ. ஆனா இன்னொரு ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா லக்ஷ்மியாதி நியமாத்வயம் நியமாதாத்யம் தயோர் யத்ர பிரயுஜ்யதே காவ்யம் பவ்யதரம் ஸ்தாஸ்னு மேதா விச பவேத் பதன். அதாவது லக்ஷ்மின்ற சப்தத்தோட ஆரம்பிக்கிற காவியமானது பவ்யமா இருக்கும், அது ரொம்ப அற்புதமான காவியமாகவும் அமையும், அது ஸ்தாஸ்னுவா இருக்கும், சிறகால ஸ்தாயியா இருக்கும். ஸ்தாஸ்னுன்ற சப்தத்துக்கு சிறகால ஸ்தாயுமாள் இருக்கக்கூடியது, ஆச்சந்திரார்க்கம் இருக்கக்கூடியதா அந்த காவியம் அமையும் என்றும், அதை படிப்பவன் மேதாவியாக ஆவான் என்றும் இந்த பிரமாண ஸ்லோகமானது சொல்றது. அதனால இந்த லக்ஷ்மின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகமானது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான ஆரம்பம் என்று நினைத்து கொள்ளணும். அதனால லக்ஷ்மி ச அப்படின்னு சொல்றதுனால அந்த அந்திய லகுவாக இருக்கக்கூடிய அந்த கணசுத்தி இல்லையே அதுக்கு பலன் இல்லையேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா லக்ஷ்மி வாசக சப்தத்தினால ஆரம்பிச்சிருக்கிறதுனால வேற ஒரு ஸ்பெஷல் ரூல் வந்து என்ன சொல்றதுன்னா அது ரொம்ப நல்ல காவியம், அது அதை வாசிக்கிறவாளுக்கும் நல்ல வியுற்பத்தி வரும், நல்ல மேதாவியாக அவன் ஆவான்,
அது ரொம்ப பவ்யபரமான காவியமாக இருக்கும், அது ஸ்தாத்னுவாக இருக்கும், சிறகால ஸ்தாயியாக இருக்கும் சொல்றதுனால இது ரொம்ப நல்ல ஆரம்பம் தான்னு ஒரு சமாதானம் சொல்லுவா. இப்போ இது வந்து அனுஷ்டுப் சந்தஸ், அந்த அனுஷ்டுப்லயும் யுப்பரிபுதான ஒரு ஒரு பிரபேதம் அது. எஸ்யாகா லஹா சப்தமஹா யுக்மஹா சா யுக்மவிபுலா மதான்றதாக சப்தமமான அக்ஷரம் வந்து எதுல லகுவா இருக்கோ அது வந்து யுக்மவிபுலான சந்தசு அனுஷ்டுப்புள்ளியே அவாந்தர வேதம். அனுஷ்டுப்புக்குள்ளேயே அது எத்தனையோ வேதங்கள் இருக்கிறதுல அது யுக்மவிபுலான ஒரு வேதம். அது வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதான் ஒரு அது தெரிஞ்சுட்டா என்ன ஆகும்னா இது இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம தேடினோம்னா எல்லாம் கிடைக்கும் எல்லாம். அதனால ஒரு 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 கியூரியாசிட்டியோட இருக்கிற எத்தனையோ பேருக்கு டைம் கிடைச்சு கியூரியாசிட்டியும் இருக்கிறவாளுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த லக்ஷ்மி சாஸ்திரம் மூலமாக அப்படின்றதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஏன்னா அவர் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் ஆரம்பிச்சு இப்படிலாம் ஸ்லோகங்கள் பண்ணியிருப்பாருன்னு நம்ம வியக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நம்ம தவற விடக்கூடாது. இந்த வெறும் அர்த்தத்தை ஒண்டி தெரிஞ்சுன்னு போயிடலாம். சுவார்த்தமாக சில பேர் நம்ம பிரவர்த்திக்கிறவா என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஒண்டி அர்த்தம் ஒண்டி சொல்லும் சுவாமி நீரனும் ரொம்ப இழுக்கிறீர் அப்படின்லாம் தோண்டிடக்கூடாது. ஆனா வந்து ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம மேல போனோம்னாக்க ஒரு சூக்மங்கள் ஒரு சம்பிரதாயத்துல எவ்வளோ ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு எப்படிலாம் சிரமப்பட்டிருக்கா, எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கா நம்ம பெரியவாள் அப்படின்னு பார்த்து பார்த்து மலைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எதையும் தியாகம் பண்ணாம அதாவது எதையும் விட்டுடாத வாசிக்கணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தினால்தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி அனுஷ்டுப் சந்தசானது இதுல வந்து பரிச்சேதங்கள்லாம் என்ன பண்ணிருக்காருன்னா பரிச்சேதத்துக்கு ஒரு ஒரு பிரகடனத்துக்கு ஸ்தபகா ஸ்தபகான்றதாக திருநாமம் வச்சிருக்கிறார். பிராரம்ப ஸ்தபகா அப்படின்னு முதல் ஸ்தபகத்துக்கு பேர். இது ஒரு பிராரம்பம், இது வந்து ஸ்டார்டிங், அதனால பிராரம்ப ஸ்தபகான்னு வச்சிருக்க. ஸ்தபகம்ன்ற சப்தத்தை சொன்னதுனாலயே என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஸ்தபகம்னா என்னன்னா பூங்கொத்து, அதுக்குதான் ஸ்தபகம்னு பேரு. பூங்கொத்துன்னு உடனே என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னாக்க ஒரு கல்ப விருஷம் ஞாபகம் வரும் நம்மளுக்கு. ஒரு பிராரம்ப ஸ்தபகா, அடுத்தது ஒரு பிராதுர்பாவ ஸ்தபகா, இந்த மாதிரி ஸ்தபகங்கள்லாம் வருது. லட்சுமியினுடைய பிராதுர்பாவம் உற்பத்தி எப்படி அப்படின்ற ஸ்தபகம். ஒரு ஸ்தபகம்னு பேர் வச்சதுனால என்னன்னா கல்ப விருஷம் எப்படியான எல்லா வஸ்துக்களையும் வாஞ்சித்தெல்லாம் கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த கிரந்தமும் இஷ்டார்த்த பலகம், இஷ்டமான அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த கிரந்தம் வந்து ஒரு கல்பத்தொழில் மாதிரி அப்படின்னு சொன்னாதான் அதுல இருக்கிற பூங்கொத்துன்னு சொன்ன உடனே, பூங்கொத்துன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு கல் இந்த கிரந்தம் கல்பவிருஷம்ன்றதா ஞாபகம் வந்து இது இஷ்டத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது என்ற அர்த்தத்தையும் சொல்லக்கூடியதாக அமைவதாக இருக்கும் என்று எண்ணி அதற்கு ஸ்தபகம் என்று பெயரிட்டார் அப்படின்றதாக நம்ம புரிஞ்சுக்கணும். அது இப்ப அந்த சுவாமியை பத்தியும் ஒரு நாலு வார்த்தை பெருமையா வெங்கடாத்வரி சுவாமியை பத்தி வியாக்கியாத்தா எழுதச்சேன். ரொம்ப அழகான வியாக்கியானங்கள் அமைஞ்சிருக்கு. அதையும் கண்ணன் சுவாமியே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, முதல் பாகம் வந்திருக்கு. அதுல நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கார். வியாக்கியாத்தாக்கள் சொல்லி சொல்லியிருக்கா. கும்பகோணம் தாத்தாச்சார் பாட்டாச்சார் சுவாமி வியாக்கியானம் பிரசித்தம். அதுல நிக்கில நிகமாந்த ரகசிய நிர்வகன தூர்வக சரச கர்ப்ப சந்தர்ப்ப நிர்பர பாரதி சதுரானனஹான்றதாக ரெண்டு விசேஷம் இந்த சுவாமிக்கு வெங்கடாத்வரி சுவாமிக்கு கொடுத்திருக்க. நிகில நிகமாந்த ரகசிய நிர்வகன தூர்வகா அப்படி. இந்த காலத்துல எல்லாரும் பிருதம் பிருதம்னு நம்மளா கேட்டு வாங்கிக்கிறோம். சில பேர் கொடுக்குறா, சில பேர் கொடுக்கறது இல்லை, இப்படிலாம் இருக்கு. ஆனா இந்த சுவாமி எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் யாருக்கும் யாரும் பிருதம் எல்லாம் கொடுக்க மாட்டா தனியா. அவ வியாக்கியானத்துல எழுதிச்சு அவருக்கு ஒரு பிருதம் கொடுக்குறாரு பாருங்க. இந்த வியாக்கியாத்தா இதுதான் வஸ்தா பிருதம். ஏன்னா அவ அனுபவிச்சு அவ்வளவு கிரந்தத்தையும் அதுக்கப்புறம் அவர் சாதிக்கிறார். ஏன்னா நிறைய லக்ஷ்மி சாஸ்திரம் மட்டும் பண்ணியிருக்காரு. அடையன் முதல் முதல்ல அவருடைய கிரந்தம் விஸ்வகுணாதர்ச சம்புவை வாசிக்கிறதுக்கு அடையனுக்கு பாக்கியம் கிடைச்சது சின்ன வயசுல. அப்பவே அடையனுக்கு வந்து அரசாணிப்பாளைய வெங்கடாத்ரி சுவாமின்ற ஒரு அபாரமான ஒரு பக்தியானது சகஜமாகவே ஏற்பட்டுரும் எல்லாருக்குமே. ஏன்னா ஆரம்பிக்கிச்சே ஸ்லோகங்கள்லாம் எப்படின்னாக்க கத்யம் எத்யபி வித்யதே நச்சசதாம் ஹிருத்யம் விகத்யம் ச தத் கத்யம் ச பிரதிபத்யதே ந விஜயபத்யம் புதா ஸ்வாத்யதாம் அந்த மாதிரி ஒரு தியான ஆரம்பிச்சுட்டா அந்த தியா அலிட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுவார். அவருக்கு ஸ்லேஷ யமக சக்கரவர்த்தி அப்படின்றதாக ஒரு திருநாமம் அந்த காலத்திலேருந்தே உண்டு. ஸ்லேஷம் அப்படின்னாக்க
ரெண்டு அர்த்தக்கமா ரெண்டு அர்த்தம் மூணு அர்த்தம் பொருந்திய சப்தங்களை உபயோகப்படுத்துறது, அது ஒரு சாமர்த்தியம். இப்ப நம்ம ரெண்டாவது ஸ்லோகத்திலே பார்க்க போறோம் அந்த மாதிரி உபயோகங்களை பண்ணியிருக்க. யமகம் அப்படின்னாக்க இதா வந்து யமகம் அப்படின்னாக்க அதே அதையே வந்து மறுபடியும் அதே சப்தத்தை மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றது, அது யமகம் அப்படின்னு பேர். மாதாரம் மாதரம் ச அந்த மாதிரி ஒரு சின்ன அம்சத்திலேயாவது அது வந்து தொடர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி நிறைய யமக ஸ்லோகங்கள் நம்ம வாசிக்க போறோம். யமகத்துக்குனே ஒரு சபகம் வச்சிருக்கார், ஒரு பூர்த்தியா யமகம் தான் அதுல நிறைய. அது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் நம்ம வாசிக்கச்ச அப்பப்பா அப்பப்பா அதனுடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி மற்ற கவிகள் பிரயோகம் பண்ணியிருக்காளா, எங்கெல்லாம் எந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேண்டிய அளவுக்கு நான் ஒரு ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் நான் டைப்பும் பண்ணி விடுறேன் அப்பப்போ என்னுடைய லேப்டாப்ல. ஏன்னா இது வந்து ஒரு என்னுடைய ஒரு இதிலேயே பண்ற ஒரு ரிசர்ச் மாதிரி அது போகட்டும் அப்படின்னு ஒரு காரியமா, இதுல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிச்ச, அது வந்து நம்ம ரெக்கார்டும் பண்ணிடலாம். அதை ஒரு தடவை நீங்க வேற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் நீங்க பண்றீங்க, அதே மாதிரி இது ஒரு ரெக்கார்டடாவே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கலாம். ஆரம்ப சூராஸ்களும் தாக்ஷிணாத்தியாகனு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. அது தக்ஷிண தேசத்துல இருக்கவெல்லாம் ஆரம்பத்துல ரொம்ப சூறாள் போய் எதையும் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மளுக்கு வேற அந்த நார்த் இந்தியாவில சொல்றவா ஒரு பேர் வச்சிருக்கா, ஆரம்ப சூறாக்களும் தாக்ஷிணாத்தியாகனுட்டு. அது இல்லாம அது என் நார்த்லயும் ரொம்ப நாள் இருந்திருக்கிறதுனால, அது என் நெய்தர் நார்த் இந்தியன் நார்த் சவுத் இந்தியன்ற ஸ்திதியில இருக்கிறதுனால, இதை அது என் வந்து இதை பூர்த்தி பண்ற அளவுக்கு பெருமாள் அடைய எனக்கு மேல கிருப்ப பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அசைக்கிறது அவருக்கு நிகில நிகமாந்த ரகசிய நிர்வகண தூர்வாகான்னு ஒருத்தர் நாமம். எப்படின்னா எல்லா வேதாந்த ரகசியங்களையும் அழகாக தன்னுடைய கிரந்தங்கள் மூலமாக நிர்வாகம் பண்ற ஒரு தூகு பாரத்தை வகிப்பவர் தூர்வகா. நம்ம ஆச்சாரியாருக்கெல்லாம் தூர்வகா தூர்வகானாம் அப்படின்றோம். என்ன தூர்வகான்னு அர்த்தம்னா தூகுன பாரம், வகதே வகுதாத்துக்கு வந்து டு பேர்னு அர்த்தம். தூர்வகா அப்படின்னா அது ஒரு பாரத்தை வகிக்கிறார். என்ன பாரம்னா எப்பேற்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ற சாமர்த்தியம். என்ன யார் எதிரிகள் கேட்டாலும், நம்ம சம்பிரதாயத்துல யாருன்னா நம்மளுக்கு இன்னும் எதிரிகள்னு இருப்பாள், இது தப்பு உங்க சம்பிரதாயம் தப்புன்னு யாரா இருந்தாலும் சொல்லணும்னா, ஏன்னா நல்ல வஸ்து இருந்துதான் அதுல தப்பு சொல்லணும்னு எல்லாருக்கும் தோணுன்றான் ஒரு கவி. அதுவும் விசேஷத்தா சீதா விஷயத்துல சொல்லச்ச, நல்ல ஒரு பொண்டாட்டினா அவன் மேல தப்பு சொல்லணும்னு தோணும் பாரு அப்படின்னு ஒரு கிரந்தத்தை ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி இது அற்புதமான சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயம் யாரா இருந்தாலும் பார்த்த உடனே டக்குன்னு ஒரு தப்பு சொல்லணும்னு சொல்லுவோம். ஏன்னா முதல் முதல்ல அடியன் வந்து பரோடால இந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வேதாந்தத்துக்குன்னு ஒரு தனி விபாகம் ஆரம்பிச்சு அதுல கிரந்தங்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணச்ச, ஒரு சில வித்வான்கள் அங்க இருக்கிறவா எப்படியாவது வேதாந்த தேசிகனுடைய கிரந்தத்துல ஒரு நாள் தப்பாவது கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு ஆரம்பிச்சா. அவளும் பார்த்தா ஏதோ பார்த்தா ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியல. சரின்ட்டு அந்த புத்தகத்தை எல்லாம் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா, நல்லா இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியாக அவளுக்கு தோணும் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கணும்னு தோணும் பாருங்க. அந்த மாதிரி வரச்ச சித்தாந்தத்துல ஒரு தப்பும் கிடையாதுன்னு நிர்வாகம் பண்ற ஒரு பெரிய பொறுப்பை வகிப்பவர் அப்படின்றதாக இவருக்கு ஒரு விருதம், நிகில நிகமாந்த ரகசிய நிர்வாகண தூர்வகான். ஏன்னா இவர் இந்த கிரந்த வண்டி ஸ்தோத்திரங்கள் மட்டும்தானே எழுதியிருக்காரு, இவர் கவி வண்டி தானே நினைச்சு கூடாது. மீமாம்சா சாஸ்திரத்திலையும் ஒரு பெரிய அற்புதமான கிரந்தங்களை எழுதியிருக்கார், சந்த சாஸ்திரத்துக்கு எழுதியிருக்கார், அந்த மாதிரி விவிதா சாஸ்திரங்கள்ல விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துக்கும் கிரந்தம் எழுதியிருக்கார். இப்படி அநேக கிரந்த பிரணேதா இவர். அரசாணிப்பாலைன்றது பாகா நதினு சொல்லக்கூடிய அந்த செய்யார் கரையில இருக்கு. அடியனுடைய கீழ் குன்றம்ன்ற கிராமம், எந்த கிராமத்துல அடியன் பிறந்து வளர்ந்தனோ அந்த கிராமமும் அதுக்கு ஆப்போசிட்டான பாகா நதி அப்படின்னு சொல்ல அந்த செய்யாருனுடைய கரையிலேயே இருக்கு. நாங்க பத்தி தினம் செய்யார்ல போய் தீர்த்தம் ஆயிட்டு வருவோம், ஒரு ஒரு கிலோமீட்டர் தான். அதனால அந்த சுவாமி இடத்துல சகஜமாவே ஒரு பக்தி வரத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஆறுல தீர்த்தாமாடினவான்ற ஒரு சம்பந்தம், என்னைக்கோ அவர் தீர்த்தாமாடின ஆறுல அடியனும் தீர்த்தாமாடி இருக்கேன் அப்படின்ற ஒரு சம்பந்தமானது அடியனுக்கு இருக்கிறதுனால அதுல இன்னும் பிரீத்தி அதிகமாருது. அப்புறம் தூர்வகா சரச கர்ப்ப சந்தர்ப்ப நிர்பர பாரதி சதுரானனா அப்படின்னு இன்னொரு அழகான திருநாமம் இருக்கு. ரொம்ப அழகான சந்தர்ப்பங்களை வைத்து விளக்குவதில் அவர் வந்து ஒரு அற்புதமான பாஷை, இந்த சமஸ்கிருத பாஷை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி இருக்கேன், அந்த சரஸ்வதிக்கு இவர் ஒரு சதுரானனர். சதுரானன பிரம்மா, சரஸ்வதிக்கு ஒரு பிரம்மா போல இவர். அந்த சரஸ்வதிய சரஸ்வதிய சரஸ்வதிக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா சதுரானனான்றதுக்கு ரெண்டு அர்த்தம், இவர் பிரம்மா கிடையாது அப்படின்னு தோணும்.
இப்படிப்பட்ட அழகான சரஸ்வதியை படைப்பதனால் இதற்கும் பிரம்மா பிரம்மான்னு சொல்லலாம்னு ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர், சதுரம் சதுர ஆனனம் இருக்கே முகம், அது சதுரமான ஆனனம், சாதுரியம் மிகுந்த முகத்தை உடையவர், திருமுக மண்டலத்தை உடையவர். அவர் என்ன பேசினாலுமே அழகா இருக்கும். சாதாரணமாகவே அவர் பேசினாலே எல்லாரும் கேட்கறதுக்கு அவ்வளோ ரசிப்பாளாம். அவர் அவருக்கு அந்திம சமயம் வந்துடுச்சு, ரொம்ப கடைசி காலத்துல ரொம்ப சிரமப்பட்டு இன்னும் பராமரிக்க போற சமயம். அந்த சமயத்துல அவர் என்ன போயிட்டு யாரோ வந்து ஏதோ கேட்டிருக்கா, இப்போ ஒரு ஸ்லோகம் பண்ணுந்தான். அப்போ ஒரு ஸ்லோகம் பண்ணி காமிச்சாராம். ஸ்லோகம் பண்ணிட்டு என்ன சொன்னாரா, சுவாசம் போனாலும் பிராசம் போகாதுன்னு. சுவாசம் போனா கூட பிராசம் போகாதுன்னு சொல்றதுலேயே அவர் அனுப்பிராசத்தை சாதிச்சு எல்லாரையும் அசத்தினார் அப்படின்னுட்டு. அவர் எது கேட்டாலும் அந்த அளவுக்கு அவரே ஒரு கல்ப தருவா இருந்தார். அவர் எழுதியிருக்கிற அந்த கிரந்தத்துக்கு அவர் பேர் வச்சிருக்கிறதுல இருந்து ஸ்தபகம் ஸ்தபகம் பேர் வச்சிருக்கிறதுனால இதுவும் ஒரு கல்ப தருவாவே அமையறதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இவர் ரகுநாத தீட்சிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய குமாரர். இவர் அவர் வந்து யாருன்னா, தாத்தாச்சாரிய வம்சத்துல பிறந்த அவருடைய மருமானவர், கூடவே அரசாணிப்பாளை அப்படின்ற இடத்துல வசித்தவர். அவருடைய இந்த கிரந்தம் இது அப்படின்றதாக அவருடைய அவரை பத்தியும் கொஞ்சம் சொல்லிடுறோம். அப்புறம் இது மோக்ஷாந்தமான பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த லக்ஷ்மி சகஸ்திரம் அப்படின்றது. ஏன்னா முக்கிய வித்யா, யஜ்ய வித்யா, மகாவித்யா, சுசோபிதா, அத்தியாத்ம வித்யா, விக்னேஷி, பத்மஸ்தா, பரமேஷ்டினி அப்படின்றதாக அந்த தாயாருடைய சகசிரநாமம் லக்ஷ்மி சகசிரநாமத்துல இவ எல்லா வித்தியையும் கொடுக்கக்கூடியவள், விமுக்தி பலதாயினி அப்படின்னு மோக்ஷாந்தமான பலனை கொடுக்கக்கூடியவள் இந்த லக்ஷ்மின்றதாக இருக்கிறதுனால இந்த லக்ஷ்மி லக்ஷ்மி ஸ்தவகம் லக்ஷ்மி சகசிரமானது நம்மளுக்கு மோக்ஷாந்த சம்பத்தை கொடுக்கும் அப்படின்றதாக தெரியும். இது அவரே என்ன சொல்றாருன்னா, இந்த லக்ஷ்மி சகசிரத்தை பண்ணிட்டு பெருமாள் என்ன பண்றாரா, இவனுக்கு என்னடா பலன் கொடுக்கறது, எல்லாருக்கும் தான் மோட்சத்தை கொடுத்துருக்கேன், பரதாபணம் பண்ணவா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துருக்கேன். அந்த பரதாபணம் பண்ண முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் சகஜமாவே மார்க் போடுறதுக்கு உட்கார வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. நம்மள இந்த காம்படிஷன்ஸ்ல எல்லாம் முதல்ல சொல்றவா ரொம்ப நல்லா சொன்ன மாதிரி நம்மளுக்கு தோணிடுச்சுன்னா அவளுக்கு பத்துக்கு பத்து கொடுத்துட்டாக்க நம்ம பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்புறம் ஒரு வாளுக்கு என்ன கொடுக்குறது, அதை விட நல்லா இருந்தா பிளஸ்ல எல்லாம் கொடுத்து அதெல்லாம் ரொம்ப சிரமம், அதெல்லாம் அது வந்து கேல்குலேட் பண்றது கஷ்டமாயிடும் எப்படி. அதனால முதல்ல என்ன பண்ணோம்னா, ஒரு பாதி மார்க் அஞ்சு மார்க் நன்னா சொன்னாலே அஞ்சு மார்க் தான் அப்படின்னு வச்சுட்டாதான் அது சரியா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் பண்ணல, அவர்கிட்ட இருக்கிறதுலயே ஒசந்தது மோட்சம் தான். அந்த மோட்சத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டார். பாஷ்யக்காரருடைய பாஷ்யக்கார் யாருக்கெல்லாம் சாதிச்சாரோ அவளுக்கெல்லாம் மோட்சம், பாஷ்யக்காரருடைய பின்னாடி வந்த ஆச்சாரியால் யாருக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மோட்சம். இப்படி பெருமாள் கொடுத்துன்னு வந்துருக்கிறதுனால இவர் என்ன சொல்றாரு, மோட்சம் அனனுரூபமேவ கணையன், மோட்சம் இவனுக்கு கொடுத்தா அது பொருந்தாதே, அதை விட கொஞ்சம் வசந்ததா கொடுக்கணுமே அப்படின்ட்டு ஏதோ அன்வேஷத்தேயம் ஹரி பாரிதோஷிகமசாவ் அன்வேஷத்தேயம் ஹரி அப்படின்னு லாஸ்ட்ல சாதிக்க போறாரு. அப்படியாக இது வந்து மோக்ஷாந்த சம்பத்தை கொடுக்கக்கூடியது, விமுக்தி பலதாயினு லக்ஷ்மிய சொல்றதுனால அவள் சந்தோஷமாயிட்டாள்னா நம்மளுக்கு கிடைக்காததே கிடையாது. அதனால அதுக்காக இந்த கிரந்தத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதுல இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய சாதாரணமா அர்த்தத்தை சொல்றேன், அப்புறம் விசேஷமான அர்த்தத்தையும் கவனிக்கலாம். லக்ஷ்மி சரண ராஜீவ, லக்ஷ்மியினுடைய சரணாரவிந்தம் இருக்கே அது வந்து ராஜீவம்ன பங்கஜம், லக்ஷ்மி சரணாரவிந்தம் அப்படின்னு அர்த்தம். சரணமே ஒரு அரவிந்தம் தாமரை, ஏன்னா பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு லக்ஷ்மியினுடைய முகாரவிந்தம் இவ்வளவு அழகா இருக்குன்னா அதுவும் ஒரு கமலம் தான், முக கமலம்னு சொல்றோம். சரணமும் கமலம் தான், அதாவது எப்படியான எல்லாமே பெருமாளுக்கு மதுரமா இருக்க மாதிரியாக அவளுக்கு எல்லாமே கமலம் மாதிரியாக அற்புதமான திருமேனியை உடையவள், திவ்யமான திருமேனியை உடையவள். அது முதல்ல நம்ம நம்மள மாதிரி ஏதோ ஒரு சாதாரண ஒரு அழகான ஸ்திரீயை பார்த்து இதா லக்ஷ்மி கட்டாட்சம் பார் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது சாதாரண லௌகிகமான வஸ்தூலியே இவ்வளோ லக்ஷ்மி கட்டாட்சத்தினால இவ்வளோ அழகு வருதுன்னா லக்ஷ்மி எப்படி இருப்பாள் அப்படின்றத நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம். அவளுடைய சரணாரவிந்தத்தை ராஜீவம்னு சொல்றது ரொம்ப பொருந்தும். அந்த ராஜீவம் இல்லை, அத அதுல என்னன்னாக்க அந்த தாமரையில திருவடி தாமரைகளில் அவள் என்ன பண்றா, லாட்சாரசம்னு கால காலை அழகுபடுத்துவதற்காக அந்த மருதாதி பாதிரியான இன்னொரு குழம்பு பூச்சு ஒண்ணு அதை தடவிப்பான். அதை தாயார் அதை வந்து அப்ளை பண்ணிருக்கிறதுனால அதை வந்து என்ன என்ன ஆகுதுன்னா, பெருமாளுடைய லீலைகள்ல பெருமாளோட லீலை பண்ணச்ச அது அவளுடைய வக்ஷஸ்தலத்துல பட்டிருக்கு.
அதனால என்ன பண்றாருன்னா, பெருமாளையே நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, அவருடைய திருவடி சம்பந்தமானது அவருடைய வக்ஷஸ்தலத்துல ஏற்பட்டிருக்கா, அந்த லாக்ஷா லட்சித வக்ஷதை லட்சிதம் குறிப்பால் அறிய முடியும். குறிப்பால் என்ன அறிய முடியும்னா, இவர் தான் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட வேதாந்தா தத்துவ சிந்தாம் முரவி துரசி எத் பாதசிங்கிஸ்தரந்தி அப்படின்றத பட்டர் சாதிக்கிறார். பட்டர் வந்து லக்ஷ்மியாலேயே விளக்கப்பட்டவர், அவர் பிரதி தினம் லக்ஷ்மியோட பேசுறவர், அதனால அவர் சாதிச்சா சரியா இருக்கும். அதனால அந்த எப்படா தெரிஞ்சுக்கலாம் இவர் தான் பரமாத்மானிட்டு அப்படின்னாக்க, யாருடைய திருமார்பில் இருக்கிற திருமார்பில் லக்ஷ்மியினுடைய சரணாரவிந்தத்தினுடைய சின்னமானது இருக்கோ அவள் தான், அவர் தான் பெருமாள்னு தெரிஞ்சுக்கலாம், அவர் தான் பரமாத்மா பரமபுருஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சாதிக்கிறார். வேதாந்தங்கள் தத்துவம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிந்தனை பண்ணி, அது வந்து முரவி துரசி முரவி என்று சொல்லக்கூடிய முரன்ற அசுரரை பேதம் பண்ணின அந்த பெருமாளுடைய உரசி வக்ஷஸ்தலத்துல எப்பாத சின்னி எந்த ஒரு திரு எந்த ஒரு திருமகளுடைய அதாவது லக்ஷ்மியினுடைய சரணாரவிந்தத்தை சின்னத்தை பார்த்துதான், ஓ இதுதான்டா பரமாத்மா என்று தெரிந்து கொள்ளுகிறதோ வேதாந்தம். அது வேதாந்தங்களே தத்துவ சிந்தையை அங்க கொண்டு முடிக்கிறதுக்கு காரணம் இந்த லக்ஷ்மியினுடைய சரணாரவிந்தத்தினுடைய சின்னம்தான் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி அதே இத விஷயத்த மனசுல வச்சுட்டு லக்ஷ்மி சரணராஜீவ லாக்ஷா லாக்ஷா ரசம்னு பேரதுக்கு அந்த அதனால லட்சித அதனால் குறிப்பால் தெரிந்து கொள்ளக்கூடிய வக்ஷஸ்தலத்தை உடையவரான அந்த பெருமாள் வக்ஷதே அந்த பெருமாளுக்கு நமஹா பின்னாடி கலந்து நமஹான்னு வரப்போம். நமஹான்ற சப்தம் வந்ததுனாலே சதுர்த்தி பக்தி வர நம் நம ஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதா அலம் வஷட் யோகாச்சு சூத்திரத்துல பாண்டினி சொல்ற சதுர்த்தி பக்திக்கு என்னென்ன பதம் எல்லாம் இருந்தா சதுர்த்தி பக்தி வரணும்ன்றதுல நமஹான்ற பதமும் சேர்த்திருக்க. நமஹா ஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதா அலம் வஷட் இத்தனை சப்தங்கள் வந்ததுன்னா சதுர்த்தி பக்தி தான் வரும் அப்படின்னு நியமனம் பண்ணியிருக்கார். அப்படியாக இந்த இடத்துல நமஹா வந்திருக்கு, அதனால வக்ஷசேனு சதுர்த்தி பக்தி வக்ஷா அதாவது என்னன்னா லக்ஷ்மி சரணராஜீவ லாக்ஷா லட்சிதம் வக்ஷா எஸ்ய சஹா லக்ஷ்மி சரணராஜீவ லாக்ஷா லட்சித வக்ஷாஹ வக்ஷாஹ வக்ஷசோ வக்ஷசா வக்ஷசம் அப்புறம் வக்ஷசே சதுர்த்தி பக்தின்னு புரிஞ்சுக்கணும். விஸ்வசக்தாதி லீலாய கொஞ்சம் பெருசா தான் ஆயிருக்கு, நான் கொஞ்சம் கஷ்டமா சொல்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த முதல் ஸ்லோகத்துக்கு மன்னிச்சுடுங்கோ, அதுக்கப்புறம் ரொம்ப சரளமாக்கிடலாம். இல்லைன்னா ஸ்லோகங்கள் ரொம்ப வப்பையா இருக்கிற பட்சத்துல இஃப் இட் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் தென் ஐ வில் ஆல்சோ எக்ஸ்பிளைன் இன் சச் வே, பட் நீங்க ட்ரை பண்ணுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்தா கூட அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சுட்டுனா ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். விஸ்வசர்காதி லீலாய அடுத்த விசேஷம் அதுவும் சதுர்த்தி பக்தியிலேயே இருக்கு. ராமாய மாதிரியா யாருடைய லீலை தான் இந்த விஸ்வசர்காதிகளோ, விஸ்வத்தினுடைய விஸ்வம்னா இந்த சம்பூர்ண ஜெகத், விஸ்வம் விஸ்வம்னாலே ஒரு எல்லாம்னு ஒரு அர்த்தம், ஏன்னா விஸ்வம்னா உலகம்னு இன்னொரு அர்த்தம். விஸ்வம் அப்படின்னா விஸ்வஸ்மயினமா முதல்லயே திருநாமம் விஸ்வஸ்மயினா எல்லாமா இருக்கிறவர் அவர் தான். விஸ்வ சர்க்கம் இந்த விஸ்வத்தினுடைய சர்க்கம்னா சிருஷ்டி, சர்க்கான சிருஷ்டி சர்க்கம்னு சொல்ல சர்க்கா தமிழ சொல்லிட்டேன் முதல்ல, சர்க்கா சிருஷ்டி ஆதி ஆதி சப்தத்தினால சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணுத்தையும் எடுத்துக்கணும். ஆதி எண்டு எக்ஸெட்ரான்னு அர்த்தம் ஆதினாக்க சர்க்காதி லீலாய, இந்த விஸ்வ சர்க்கங்கள்லாம் யாருடைய லீலையோ, விஸ்வசர்காதயா லீலாக எஸ்ய சஹா விஸ்வசர்காதி லீலா, அதுக்கு மேல விஸ்வசர்காதி லீலா ராமஹா மாதிரி வந்ததுன்னா லீலாய அப்படின்ற சப்தமானது வரும். இதெல்லாம் இதுல எத்தனை லெவல்ல கேட்கிறவா இருக்காலோ அந்த அத்தனை லெவலுக்கும் கொஞ்சம் இது வந்து இதுவாகணும். ஆனா ஒரு நாள் எல்லா லெவலும் ஒரே லெவல் ஆகணும் அப்படின்றதுதான் என்னுடைய உத்தேசியம். விஸ்வசர்காதி லீலாய வேங்கட பிரம்மணே நமஹா. வேம் கட சர்வபா வேம் பாகு பிராகு கட்டஸ்தாக உச்சது எல்லா பாவங்களையும் அழிப்பவர் என்ற இடத்துல என்ற அர்த்தத்துலதான் வேங்கடன்ற சப்தம், அது திருவேங்கடமுடையான் அப்படின்ற இடத்துல வேங்கடன்ற சப்தம் அவருக்கே பொருந்தும் ஸ்ரீனிவாசருக்கு. வேங்கட பிரம்மணே வேங்கடன் என்ற என்ன பாஷ்யக்காரரும் அதே மாதிரி ஸ்ரீனி பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு சாதிச்ச மாதிரி வேங்கட பிரம்மணேன்னு இவரும் பாஷ்யக்காரர ஒட்டி சாதிக்கிறார்னு ஒரு அர்த்தம். அந்த இல்லைனாக்க வேங்கடன்ற சப்தத்தினால சுவாமி தேசிகனையே பரமாத்மாவாக நினைச்சிட்டு கூட வேங்கட பிரம்மணே நமஹா அப்படின்னு சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வியாக்கியாத்தாக்களுடைய இஷ்டம் தான். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம வந்து நான் தேசிகா பரம் தத்துவம் அப்படின்னு நம்ம அவ்வளவு தூரம் முறையில் நம்ம தேசிக்கிற ஒத்துக்கிறதுனால
பாஷ்யக்காரரோ வெங்கடேஷோ அதுவா வெங்கடேஷான்னு சாதிச்சிருக்கிறதுனால அவரே வெங்கடேஸ்வரே அவன் அப்படின்றதுனால இருக்கிறதுனால அதனால வெங்கட பிரம்மணி நமஹா அப்படின்னு அந்த பிரம்மணி அதுவும் சதுர்த்தி விபக்தி. இப்படியாக அந்த முதல் ஸ்லோகமானது லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லக்ஷித வக்ஷசே விஸ்வ வக்ஷசே பிரம்மணி வெங்கட பிரம்மணி அப்புறம் விஸ்வசர்தாதீயாய வெங்கட பிரம்மணி நமஹா அப்படின்னு வெங்கட பிரம்மணின்றத நம்ம முக்கிய விசேஷமா வச்சுக்கணும். மீது ரெண்டத்தையும் அப்ஜெக்டிவா வச்சுட்டோம்னாக்க இந்த ஸ்லோகமானது சகஜமா எல்லாருக்கும் புரிஞ்சிடும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்படியாக இந்த முதல் ஸ்லோகத்தை நம்ம முடிக்கிறோம். இன்னும் இதுல அப்புறம் இதுல வேற விசேஷ அர்த்தங்கள் இருந்தாலும் நம்ம இப்ப அதை விஸ்தாரம் பண்ணல, மேல அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம். ரெண்டாவது ஸ்லோகம், ரெண்டு ஸ்லோகம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் நாள் வந்து அல்பாரம்பகா க்ஷேமகரஹா அப்படின்ட்டு ஒரு ஒரு பிராச்சீனமான ஒரு வழக்கு ஒண்ணு உண்டு. ஆரம்பம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா ஆரம்பிச்சா நல்லது, அது நல்லா முடியும் அப்படின்னு சொல்லுவான். அதனால இன்னைக்கு ரெண்டு ஸ்லோகத்தோட நிறுத்தி, ஒரு ஸ்லோகத்தோட நிறுத்தக்கூடாது, ரெண்டாவது ஸ்லோகமும் பண்ணணும். அதுக்காக ரெண்டாவது ஸ்லோகமும் வாசிக்கிறோம் இன்னைக்கு. அசதிருஷம் அருணாப்ஜதிருஷம் பிரஸ்வின்ன பயோதர ஸ்புரன் மூர்த்தி மனசித தீமகி சததம் மாதாரம் மாதரஞ்சலோகானாம். மறுபடியும் வாசிக்கிறேன், அப்புறம் பதச்சேதம் பண்றேன். இனிமே ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், வாசிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னாதான் அதெல்லாம் உங்களுக்கு பைஹாட் ஆகும். கேட்கச்சியே பைஹாட் ஆயிடணும், அர்த்தம் சொன்ன உடனே மறுபடியும் பைஹாட் ஆயிட்டான்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு மனசுல ஐகாகிரியம் இருந்ததுன்னா, ஐகாகிரியம்னா கான்சென்ட்ரேஷன், ஐகாகிரியம்னு பேரு ஏகாகிரதா எல்லாம் ஐகாகிரியம். அது இருந்ததுன்னா ஏகாகிர சிந்தனம்னு சொல்லுவா. அது இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப சுலபமா பயார் பண்ணிடலாம், வயசு வந்து ப்ராப்ளமே இல்லை. லக்ஷ்மி அனுகிரகம் பண்ணுவா பயார் பண்றது. அசதிருஷம் அருணாப்ஜதிருஷம் பிரஸ்வின்ன பயோதர ஸ்புரன் மூர்த்தி மனசித தீமகி சததம் மாதாரம் மாதரம் சலோகானாம். இது ஆர்யான்ற சந்தஸ்ல இருக்குது. அசதிருஷம் ஒரு பதம், அருணாப்ஜதிருஷம் இன்னொரு பதம், பிரஸ்வின்ன பயோதர ஸ்புரன்மூர்த்தி ஒரே பதம், மனசி ததீமஹி சததம் மாதாரம் மாதரம் ச லோகானாம் அப்படின்றதாக பதச்சு. அசதிருஷம் இதெல்லாம் என்னன்னா, இந்த ஸ்லோகத்துக்கு முக்கியமான விசேஷம் என்னன்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, தாயாரையும் பெருமாளையும் ஒரே ஸ்லோகத்துல சமானமான விசேஷணங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ற, ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு தியான ஸ்லோகமா இது அமைஞ்சிருக்கு. நாங்க அப்படிப்பட்ட தாயாரையும் பெருமாளையும் மனசுல தியானம் பண்றோம், மனசுல தாரணம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ததீமகின்ற சப்தம் இதுல கிரியாபதம், எங்க தாரணம் பண்றோம்னா மனசி ததீமகி, மனசி மனசுதான் ஆதாரம் அதுக்கு. மனசுல தாரணம் பண்றோம் யாரை அப்படின்னா, மாதாரம் மாதரம் செ மாதாரம்ன்றதுனால பெருமாளையும் மாதரம்ன்றதுனால தாயாரையும் சாதிக்கிறார். எப்படி மாதாரம்னா பெருமாள்னு கவனிக்கலாம், அதுக்கு பின்ன ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பொருத்தமான சமானமான விசேஷத்தை சாதிக்கணும். அது ரொம்ப கஷ்டமான காரியம். அது எப்படிதான் நிர்வாகம் பண்றார் பாருங்க சுவாமி வெங்கடாச்சாரி. அசதிருஷம் அப்படிங்கிற சப்தம் இருக்கு பாருங்க, சாதாரணமா தாயாருக்கு சொல்லணும்னா அசதிருஷியும் தானே சொல்லணும் அப்படின்னு சாதாரணமா எல்லாருக்கும் மனசுல தோணும். அதுவும் அருணாப்ஜ திருஷம்லயும் அருணாப்ஜ திருஷாம்னு தானே இருக்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா ஸ்திரீலிங்கத்துக்கு அப்படித்தானே வரணும், மாதரம் சே மாதாரம் ரெண்டும் சொல்லிட்டு ஒண்ணுக்கு வந்து புல்லிங்கம் ஒண்ணு புல்லிங்கத்திலேயே ரெண்டுத்தையும் பிரயோகம் பண்ணாலோ இல்லைன்னா ஸ்திரீலிங்கத்திலேயே பிரயோகம் பண்ணாலோ கஷ்டம். அது அதுக்காக என்ன பண்ணார், ஒரு யுக்தி பண்ணார்னா, சத்ருக் திருக் அப்படின்ற சப்தமானது ஒரு தனி சப்தம், அது புல்லிங்கத்திலயும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஸ்ரீலிங்கத்திலயும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சப்தத்தை அவர் சயனம் பண்ணியிருக்கார், செலக்ட் பண்ணியிருக்கார். அசதிருஷம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த சப்தம் சதுருக்கு சதுருஷவ் சதுருஷா சதுருஷம் அப்படின்ற சப்தமானது புல்லிங்கத்திலயும் யூஸ் பண்ணலாம் ஸ்ரீலிங்கத்திலயும் யூஸ் பண்ணலாம். அதனால மாதாரம்ன்ற பெருமாளுக்கும் உபயோகமாகும், மாத்திரம்னு சொல்ற தாயாருக்கும் உபயோகமாகும். அந்த மாதிரி அந்த சப்தத்தை போட்டுருக்காருல்ல, சதுருஷ சப்தம் வேற. அது சதுருஷான்ற சப்தம் என்ன ஆகும்னா அது புல்லிங்கத்துல வரும், அதுக்குதான் சதுருஷி அப்படின்னு ஸ்ரீலிங்கத்துல ஆயிடும். ஆனா சதுருக்குன்ற சப்தமானது அப்படி கிடையாது. அதனால அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா எவ்வளவு சூக்ஷமான விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக
அது வந்து பாத்திய கிரமத்தை அமைக்கிறதுல அவாவா ரொம்ப சிரமப்படுவா. லெசன் லெசன் எப்படி இருக்கணும் அப்படின்றத அமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். எந்தெந்த புக்கு வந்து சிலபஸ்ல வைக்கணும் அப்படின்னு இது பண்ணுவோம். ஆனா சுவாமி வெங்கடாச்சலபுரி சுவாமியுடைய புத்தகங்களை எப்ப வேணாலும் சிலபஸ்ல வச்சுடலாம். காரணம் என்னன்னா அந்த யூசேஜஸ் விசேஷம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூக்ஷமா சொல்லி கொடுக்குற ஒரு ஒரு கலை அவர் இடத்துல ரொம்ப அவருக்கு சித்தஹஸ்தமா இருந்தது. அவர் அதாவது கைவந்த கலையா இருந்தது. அசத்ரிஷம் என்ன தாயாரும் பெருமாளும் ரெண்டு பேரும் அந்த மாதிரி இன்னொருத்தர் கிடையவே கிடையாது லோகத்துல. பெருமாளுக்கு ஒரு உதாரணம் சொல்றாருன்னா யாராலையும் சொல்ல முடியாது. தாயார் மாதிரி யாருன்னா ஒருத்தர் சொல்றா கிடையாது. சதிருஷமான வஸ்து கிடையாது. அதனால என்ன தெரியுதுன்னா சதிருஷம் அசதிருஷம் நாஸ்தி சதுருக்குனா சமானான் சமானா சமானம் சமானஷ்ட ரெண்டும் புல்லிங்கத்திலையும் அதேதான் பிரயோகம் ஸ்ரீலிங்கத்திலையும். என்ன யாரோட சதுருக்கான ஒருத்தர் கிடையவே கிடையாதோ அப்படிப்பட்ட எயா ஏனன் ரெண்டும் வச்சுக்கணும். யாரோட சமானமான ஒருத்தர் கிடையாதோ எந்த பெருமாளோட சமானமான ஒருத்தர் கிடையாதோ எந்த தாயாரோட சமமா ஒருத்தர் கிடையாதோ அப்படிப்பட்ட நிருபமாம் நிருபமம் நிருபமாம் தாயார் நிருபமம் பெருமாள் அது ரெண்டத்துக்கும் சேர்த்து சப்தம் அசதிருஷம்ன்ற சப்தம் தான். அதாவது இது இதுக்கு உபமையே கிடையாது. நிருபமா தாயார் நிருபமாக பெருமாள் அந்த ரெண்டுத்துக்கும் ரெண்டு பேரையும் சேர்த்து அசதிருஷம்ன்ற சப்தத்தால சொன்னார். அந்த அசதிருஷம் அப்படிப்பட்டவரை என்ற தித்தியா விபக்தி அசதிருக் அசதிருஷம் அத்வித்தியா விபக்தி சதுருக் சதிருஷம் சதிருஷா சதிருஷம்ன்ற தித்தியா விபக்தி ஒரு ஒரு விசேஷனம் ஆயிடுச்சு. இன்னொரு விசேஷம் அருணாப்ஜதிருஷம்ன்றதாக இன்னொரு விசேஷனம். இவா ரெண்டு பேரும் ஈடுநேயற்றவர்கள் ஒன்று. இன்னொன்று அருணாப்ஜதிருஷம் அருணம்னா அருணகான சூரியனுக்கு பேரு அப்ஜகானக்க சந்திரனுக்கு பேரு. ஏன்னா அமரன் என்ன சொல்றது அப்ஜோஜ இவாத்ருக சோ மகாக்ல ஒரு மிருகாங்க கலாநிதினு சொல்றது. அதுல அப்ஜகான்றதுல அப்ஜகான்றது சந்திரனுக்கும் ஒரு பேரு அதை உபயோகப்படுத்துறாரு பாருங்க. ஏன்னா இந்த அப்ஜகான்ற பேரை வந்து எதாவது கவிகளைங்கன்னா உபயோகப்படுத்திருக்காலும் தேடி பார்த்தா கூட கிடைக்கல எனக்கு அது வந்து. ஆனா அமரகோஷத்துல அப்ஜகான்ற சப்தத்தை சந்திரனுக்கு சொல்லலாம்னு இருக்கு. ரேரா எங்கன்னா பிரயோகம் பண்ணிருக்கலாம் யாருன்னா அது எனக்கு வெப்ல பேரத்த கிடைக்கல. அப்ஜகான்ற சப்தமானது இந்த சந்திரனுக்கு உபயோகப்படுத்திருக்காரு இங்க அருண அப்ஜ. ஏன்னா சந்திர சூரிய உச்ச நேத்ரேன்றதாக திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணானது அருண் சூரியனும் சந்திரனுமே பெருமாளுக்கு கண்ணு. அதனால பெருமாளுக்கு இந்த அருணாப்ஜ திருஷம்ன்ற சப்தமானது ஒத்துப்படும். இன்னொன்னு அருணன சிகப்பானன் இன்னொரு அர்த்தம் அப்ஜன தாமரை போன்றன்னு அர்த்தம். சிவந்த தாமரை போன்ற முகத்தை கண்களை உடையவள் அப்படின்னு சொன்ன தாயாருக்கும் பொருத்தமாயிடும். ரெண்டு அர்த்தமும் ரெண்டு பேருக்கும் பொருத்தமோ ஆகலாம். அதனால ஏன்னா பெருமாளுக்கு என்னென்ன விசேஷங்களோ அத்தனையும் தாயாருக்கும் பொருந்தும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஈக்குவலே தவிர ரெண்டு பேர்ல ஒருத்தர் தாழ்ந்தவான்றது கிடையவே கிடையாது. அப்பதான் தெய்வ தம்பதி தெய்வத்தம் நகாவுக்கும் அதான் தாத்பரியம். அவ ரெண்டு பேர்ல எல்லா விசேஷங்களும் எல்லாருக்கும் பொருந்தும் ரெண்டு பேருக்கும் பொருந்துவான். அப்படினாலே சந்திர சூரியன் நேத்திரமா இருக்கிற தன்மை பெருமாளுக்கு தான் தாயாரு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதனால சந்திர சூரியன் அவளுக்கும் நேத்திரம். அதனால பெருமாளுடைய திருக்கண்கள் திருக்கண்கள் வந்து தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்றதுலயே நாம நிறைய நிறைய பிரயோகங்கள் இருக்கு. அதுக்காகவே பாஷ்யக்காரர் பரிசிரமப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கீங்கோ. அதனால அருணாப்ஜ திருஷம் அப்படின்ற அர்த்தமானது ரெண்டு அர்த்தமும் ரெண்டுக்கும் பொருந்தும். சிவந்த தாமரை போன்ற கண்களை உடையவர் அப்படின்னு அர்த்தமும் ரெண்டு பேருக்கும் பொருந்தும். அருணன்னா சூரியன் அப்ஜன்னா தாமரை. அதை அருண அப்ஜ இந்த ரெண்டு பேருமே அருணன் அண்ட் அப்ஜம் ரெண்டுமே யாருக்கு கண்களாக இருக்கின்றதோ அந்த அவர் அப்படின்னு சொன்னாலும் அது பெருமாளுக்கும் தாயாருக்கும் பொருந்தும். ஏன்னா திருஷப்தம் இந்த மாதிரியே அதே யூஸ் பண்றதுனால அது ஸ்ரீலிங்கத்துக்கும் புல்லிங்கத்துக்கும் பொருந்துமான பண்ணாலும் அதை செலக்ட் பண்ணி போடுறார் அருணாப்ஜ திருஷம். அப்படி அருணாப்ஜ திருஷம் இன்னொரு விசேஷம் பிரஸ்வின்ன பயோதர ஸ்புரன் மூர்த்தி அப்படின்னு. அப்புறம் பிரஸ்வின்ன நன்கு நிறைய ஜலத்தை கொண்டுள்ளன்னு அர்த்தம். சேதம் சேதம் ஸ்வின்னம் நீர் கொண்ட பயோதரம் மேகம் பயோதரகா பயஹா அது பயச தாரணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பயோதரகான்னு மேகத்துக்கு பேர். பிரஸ்வின்ன பயோதரகான்னா நீர் கொண்ட மேகம்னு அர்த்தம். அதை போன்று ஸ்புரத்தில் பிரகாசிக்கின்ற மூர்த்தி மூர்த்தியை உடையவர் அப்படின்றதா பிரஸ்வின்ன பயோதர ஸ்புரன் மூர்த்தி அப்படின்னு பெருமாளுக்கு
திருநாமமாக அமையும். அதே மாதிரி தாயாருக்கு அத்தியதிகமான தயா இருக்கிறதுனால பிரசன்ன கிருபையினால எப்படியான பட்டருக்கு தானே பால் கொடுத்தாலோ தாயார், அந்த மாதிரி பிரசன்ன பயோதர, பயோதரன்னா ஸ்தனங்கள், இன்னொரு அர்த்தம் ஸ்புரன் மூர்த்தியும், அதனால் சிறப்பாக விளங்குகின்ற மூர்த்தியை உடையவள் தாயாருக்கும் பொருந்திடும். அதனால பிரசன்ன பயோதர ஸ்புரன் மூர்த்தியா அவன் நீல நீலமேக சியாமலரா இருக்கிற, அதனால பெருமாளுக்கு பயோதர சப்தத்தினால மேகத்தை எடுத்துக்கலாம், தாயாருக்கு ஸ்தனத்தை எடுத்துக்கலாம். அதனால பிரசன்ன பயோதர ஸ்புரன் மூர்த்தின்ற விசேஷனம் ரெண்டு பேருக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட அந்த மாதாரம் மாதரம் பின்னாடி மாதாரம்ன்றதுனால மாதான்னு அழைப்பவர், நாங்களாமா அளக்கிறோம் நிறைய வாயால் அளக்கிறோம், அவர் வந்து வஸ்துதா திருவடியால உலகத்தையே அளந்தவர். அதனால சததம் ததிமகி, எப்பொழுதும் மனசி ததிமகி, அவரை தாரணம் செய்கிறோம். மாதாரம் மாதரம் ச லோகானாம், மாதாரம் என்றதனால பெருமாளையும் மாதரம் அப்படின்றதுனால தாயாரையும், லோகானாம் மாதரம் லோகானாம் மாதாரம், அவரும் லோகத்தெல்லாம் அளந்தார், இவரும் லோகத்துக்கெல்லாம் அம்மா. அந்த லோகானாம் சப்தத்தை உபயோகப்படுத்தத்திலையும் ரொம்ப சர்வ சகஜமா சர்வ சாதாரணமாகவும் அதே சமயத்துல சர்வ சாவதானமாகவும் யூஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு வந்து தனியா யோஜனை பண்ணுன்ற அவசியமே கிடையாது, அவருக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும் அந்த சப்தங்கள். அதனாலதான் சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் ஒரு உயர்ந்த ஒரு கவினாக்க நம்ம சம்பிரதாயத்துல வெங்கடாத்திரி சுவாமியை தான் ஒத்துக்கும். அப்படி பாருங்க எல்லாத்தையும் நீங்க சாவதானமா பாத்தீங்கன்னா மாதாரம் மாதரம் லோகானாம் சப்தத்துல போட்டதுல கூட அவர் லோகானாம் மாதரம் என்ன எல்லா லோகத்தையும் அளந்தவர் திருவிக்ரம அவதாரத்துல. இவள் வந்து சர்வ லோகத்துக்கும் மாதா அப்படின்ற லோகானாம் சப்தத்தையும் போட்டு அசதிருஷம் இத்தியாதி விசேஷங்கள் எல்லாம் ரெண்டு பேருக்கு சமமாக ஆக்கி ரெண்டு பேர்லையும் உயர்ந்த தாழ்வே கிடையாதுன்றத இன்டைரக்டா சாதிக்கிறார். அது சித்தாந்தம், நம்மளுடைய சித்தாந்தம் அது. அது அப்புறம் விசேஷமா சமயம் வரச்செல்லாம் எப்படி தாயாருக்கும் எல்லா விசேஷங்கள் பெருமாளுக்கு விசேஷங்கள் எல்லாம் பொருந்தும். இந்த லக்ஷ்மி சரஸ்வரத்துல அங்கங்க சமயம் கிடைக்கும் போது நல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். இதுல இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா, இந்த எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ததிமகின்றதுக்கு ஜெய் தாத்து தியானேன்ற தாத்து இருக்குமோன்னு நினைச்சிடுவா, கிடையாது. அது ததிமகின் ரூபம் அதுல வராது. இது வந்து ஆத்மய பதத்துல பிரயோகம் பண்ணிருக்கு, அது வந்து வெறும் பரத்மை பதம் தான் தியே தாத்து. அது சிந்தனை தியானேன்ற தாத்து, அதனால இது அந்த தியானார்த்தகமானது இல்ல தாரணார்த்தகமானது. சுதான்ய தாரண போஷண யோகோன்ற தாத்துல அந்த விதிலிங் இருக்கிற ஒரு லகாரத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன்ல பகுவச்சனம், உத்தம புருஷ பகுவச்சனத்துல ரூபம் இது ததிமகி அப்படின்னு. அந்த மனசு ததிமகி, மனசில் தாரணம் பண்ணுகிறோம், மனசுல தியானம் பண்றோம்னு அர்த்தம் கிடையாது. அதனால ரொம்ப சர்வ சாவதானமா பார்க்கணும். அதை அப்படி பார்த்தாதான் ததிமகின்றது எங்க எந்த அர்த்தத்துல எந்த ரூட்டுன்னு பார்த்துதான் நம்ம அர்த்தம் சொல்லணும். இதெல்லாம் நீங்க ரொம்ப ஜாகிரதையா புரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு நீங்களே தேடி சம்ஸ்கிருதத்துல அந்த சப்தம் என்ன அர்த்தம் இந்த சப்தம் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வளர்க்கறதுக்கு காரணமா இருக்குமோன்றதுக்காக இதெல்லாமும் சேர்த்து சொல்றேன். எதையுமே நீங்க அதிகம்னு நினைக்காதீங்கோ, எல்லாமே நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினைங்கோ, அப்பதான் வந்து உங்களுக்கு விற்பத்தியானது ரொம்ப நல்லா கிடைச்சுட்டே இருக்கும். பெருமாளையும் அதுக்காக பிரார்த்திக்கிறோம், தாயாரையும் பிரார்த்திக்கிறோம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் உபன்யாசத்தை. அசதிருஷம் அருணாப்ஜதிருஷம் பிரஸ்வின்ன பயோதர ஸ்புரன் மூர்த்திம் மனசித தீமகி சததம் மாதாரம் மாதரம் ச லோகானாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.